அப்படி ஒரு சந்தோஷம். இந்த பேரை தியேட்டரில் பார்த்து தெரியாது கூட. அப்புறம் உங்கள் எல்லா படமும் பார்த்தேன், பார்த்துட்டே இருப்பேன். கமல் சாரை பார்த்து தான் நீங்கள் காப்பு போட்டீங்க. பட் நான் லவ் யூ முட்டக்கண்ண அழகா, லவ் யூ ஸோ மச் சார். பூங்காற்றே நீ விசாதே, நான் தான் இங்கே விசிறி. I thought I'll become a cricketer. I became an engineer. I thought I'll become an engineer, but I became a filmmaker. So good content can come from filmmakers. The platform doesn't matter. You know, absolutely. My mentor, even though I've not worked with the man, is Mr. Maniratnam. Okay. Hugely inspired by his work, like studying his material and stuff like that, till his film that came out recently, yeah. You know, so just back and forth, wondering how the shots are placed, yeah. And stuff. Also to a large extent, Dad inspired me with the films that he used to watch at home, films like Dead Poets Society, yeah. Scent of a Woman, and you know, films like that. Mentor per se is important because somewhere you decide to follow a path, right? And with the business model and everything that he's done. That's hugely inspiring, I think. So somewhere absolutely. I'd like to be in that space with him, although he's 10,000 leagues above and stuff. யார் மேல கோவப்படுறது எப்படி பார்த்தா, ஃபர்ஸ்ட் நான் என் மேலே தான் நான் வந்து கோச்சுக்கணும். அப்படி யார் மேலே நான் அப்படி கோவப்பட்டதும் இல்லை. அப்படியே ஏதாவது ஒரு விஷயம் சரியாக போகலனா கூட அடுத்தது என்ன, இல்லை அது ஏன் ப்ளஸ் அது எனக்குள்ளேயே நான் வச்சுப்பேன். என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க வந்து என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு தோணுச்சுன்னா, இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க நான் எதிர்பார்த்த ஒரு விஷயத்த அவங்க அப்படி பண்ணல அப்படின்னு தோணுச்சுன்னா, கண்டிப்பாக நான் கான்ஃபர்ம் பண்ணுவேன். அது டிஸ்கஷன் நடக்கும். சம்டைம்ஸ் வந்து நம்ம யோசிக்காமே நிறைய பேசிடுவோம். பசங்க அப்போ மிருகம் மாதிரி நடந்துப்பாங்க தெரியுமா, நானும் அந்த அந்த மூமெண்ட்ஸ்லாம் எனக்கும் அதெல்லாம் நடந்திருக்கு. பட் ஒன்லி வித் வெரி வெரி க்ளோஸ் பீப்புள், நாட் வித் எவ்ரிபடி. இப்போ சாதாரணமாக சொல்கிறேன், சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ரோடு ரேஜோ இல்லை வந்து யாரோ வந்து பைக்கை தட்டிட்டு போகிறாங்க அப்படின்னா, ஏன்னா அதெல்லாம் வந்து நிறைய பேர் இறங்கி சண்டை போடுறதா நான் பார்த்துருக்கேன். எனக்கு சிரிப்பு வரும், ஏன்னா அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. இது இயல்பாக நீ ரோட்ல இருந்தீங்கன்னா நடக்கிற விஷயங்கள் தான் அது. That doesn't matter. But ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க எஃபெக்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது லீட்ஸ் டு கான்ஃப்ளிக்ட். நான் சொல்கிற ஒரு வார்த்தையில் அர்த்தம் இருக்குது, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப நாளாக மீட் பண்ணாத ஒருத்தரை மீட் பண்ணுறோம், அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்க ஏ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன எவ்வளோ குழந்தைங்க அப்படின்னு கேட்குறோம். இல்லை குழந்தைங்களே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், நாகரிகமாக என்ன சொல்லுவோம், ஓ ஓகே அப்படின்னு சொல்லுவோம். ஏன் என்னாச்சு, யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்போமா? கேட்க மாட்டோம், கேட்கக்கூடாது. அதுதான் இது, அவங்க வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கிற பில்டிங் ரொம்ப நாளாக இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு நான் போய் கேட்க மாட்டேன் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க மாட்டேன். எனக்கு ஏதாவது அதில் பாதிப்பு இருந்துச்சுன்னா, ஒருவேளை எனக்கு வரக்கூடிய காற்று கட்டாச்சுன்னா நான் போய் கேட்க முடியும் அவங்கள்ட்ட, இது நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு. இதனால் யாருமே எந்த பாதிப்பும் இல்லை ஆக்சுவலாக. அந்த மினிட்ல ஒரு ஐயோ அப்படின்னு தோணும். பட் ஆல் தட் கம்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு 3 days கழிச்சு அது ஒன்றுமே இல்லாத விஷயமா மாறும். என்னுடைய பீஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா உங்களுக்கு, ஐ கோ குவாய்ட். அது நிறைய பேரால் தாங்கிக்கவே முடியாது. இப்போ நம்ம ரொம்ப க்ளோஸ் ஸ்பேஸில் இருக்கோம், ஏதோ நீங்கள் பண்ணது ஏதோ என்ன பாதிச்சிருக்கு, இல்லை நான் பண்ணது வந்து நீங்கள் புரிஞ்சுக்காமல் ஏதோ ஒன்று சொல்லிட்டீங்க, அதனால் நமக்குள்ளே வந்து ஒரு பிள்ளை ஏதோ ஒன்று ஏற்படுத்தி வச்சுக்கோங்களேன், நான் ஒரு ஷெல்குள்ளே போயிடுவேன். ஐ கோ குவாய்ட், நான் இக்னோர் பண்ண ஆரம்பிச்சு, நான் பேச மாட்டேன். அதுதான் என்னுடைய பீஸ் மோட். ஹோல் அந்த காலேஜ் டஸ் சம்திங் டு யூ. இல்லை காலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்ட்ரீம் லைனிங் ஆஃப் யுவர் லைஃப் ஹேப்பன்ஸ் இன் காலேஜ். லாட்ஸ் ஆஃப் தாட்ஸ் ஓப்பன் அப், நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்னும் கற்றுக்கலாம். இட்ஸ் தட் 17 to 21 ஸ்டேஜ்
வேர் ஃப்ரம் பாய் யூ பிகமிங் அ மேன் ஆர் ஃப்ரம் அ கேர்ள் யூ பிகமிங் அ வுமன் இல்லை அந்த ஒரு ஸ்டேஜ் அது ஆக்சுவலாக. ஸோ அதை வந்து விட்டு கொடுக்கவே கூடாது. ஃபில்ம் மேக்கிங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் ஆக்சுவலாக. ஸோ ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம்னு நினைக்கவே முடியாது எதுவுமே. ஒரு படம் ரீமேக் பண்ணால் கூட அதே மாதிரி எடுக்கணும்னு சொல்லுவாங்க, அது அவ்வளோ கஷ்டம் ஆக்சுவலாக. லவ் ஸ்டோரிஸ் அப்படின்னு எடுக்கும்போது கண்டிப்பாக அதில் வந்து செப்பரேஷன் இருக்கணும், பிரிவு இருக்கணும், சண்டை இருக்கணும், இமோஷன்ஸ் இருக்கணும், ஆங்கர் இருக்கணும். அர்ஜுன் ரெட்டியாக இருக்கணும்னு நான் சொல்ல, பட் ஓரளவுக்கு கார்த்திக் ஜெஸ்ஸியாவது இருக்கணும், ஒரு ஃபோனாவது உடைக்கணும், ஏன்னா அது இல்லாமல் எப்படி, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஸோ அது அது ஏன் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நடக்கிற விஷயங்கள் தானே, நம்ம லைஃப்லையும் நடந்திருக்கு, நம்ம பார்த்துருக்கோம், நம்ம தானே ஜெஸ்ஸி அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அவங்க புட்டிங் அவுட் தட் பாசிட்டிவ் எனர்ஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் திஸ் இஃப் யூ டாக்கிங் அபவுட் ஜஸ்ட் அ ரூம், தென் ஜஸ்ட் இமேஜின் இஃப் அவுட் சைட் எவ்ரிபடி வாஸ் ஜஸ்ட் பாசிட்டிவ் அபவுட் தி வேர்ல்ட்னா எவ்வளோ நல்லா இருக்கும். ஃபிலோசாஃபிக்கலாக நம்ம பேசுகிறோன்ற மாதிரியே கிடையாது, இது உண்மை, இதுதான் உண்மை. ஒரு பெண்ணுடைய ஒரு அவளுடைய ஃபீட் டச் பண்ணுறது வந்து ஒரு தப்பான விஷயமே கிடையாது. அது இல்லாமல் எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் போகும், அங்கே தான் வாழணும் ஆக்சுவலாக, அவங்க காலில் தான் வாழணும். எனக்கு கேச்சர் இந்த ராய் அப்படின்னு ஒரு புக் இருக்குது, ஜேடி சாலிங்கர், கேச்சர் இந்த ராய், அது வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் படிக்கணும். அண்ட் காட் ஃபாதர், நான் இருக்கு எனக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்குள்ளேயும் நான் கஷ்டப்படுற விஷயத்துக்குள்ளேயும் நான் ஏன் போய் பண்ணணும், ஆனால் இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. ஒரு பேட் டிசிஷன் கூட ரிமைண்ட்ஸ் யூ 1 year later or 2 years later not to do that, and that is so important. Over conversation lindu I take something and go, understanding of people and avanga nammala pathi enna purinju vechirukanga chinna vishayam avanga solradhalla namakku vandu oru thought varum. See, every citizen or every person has a personality that's etched when he's 4 or 5 years old. Namma veetla enna solli tharumo adhu dhaan social message. Ipo en veetla unmaile oru beautiful oru film vandhadhu andha vishayam dhaan. Boys don't cry, at the same time you don't make girls cry too. இதை சொல்லிக் கொடுத்துருக்கோம். பி ஃபிட், பி அஜைல், பி நைஸ் டு பீப்புள், இது சொல்லிக் கொடுத்துருக்கோம். எங்கள் அப்பா அம்மா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுதான் அங்கிருந்து தான் அது வரணும் தவிர, ஃபில்ம் இஸ் நாட் அ மீடியம் டு சே. அப்படி சொன்னால் எல்லாருமே ஃபாலோ இன் லைன் ஆகிடுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. எங்கெல்லாம் முடியுமோ இன் யோர் ஃபேஸாக இல்லாமல் என்னுடைய எல்லா படங்களும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மெசேஜ் இருந்துகிட்டே இருக்கும். யூ ஹவ் டு ஃபைண்ட் இட், அவ்வளோதான். நிறைய விஷயங்கள் சட்டிலாக இருக்கணும் தவிர அது வந்து இன் யோர் ஃபேஸாக சொல்லணுன்ற ஒரு கான்செப்ட்குள்ளே நான் இல்லை. Everybody's got a mind of their own. Everybody should know. Namma yaar solrathukku. Even politicians, they should administer, they should run the state or the country a certain way for the benefit of everybody. Thavara avanga standing at the mic social message kudukkanum avanga theve illa. Nobody need do that. I don't believe in that. Avladha every day is in that. Adu vandu special ah na vandu or particular vishayam mattum appdi na solla maten. Like unmele that day, when what I do over the day makes me happy. That journey to office on my bike these days makes me extremely happy. The bike la poiittu irukkumo nariya thoughts varumo assemble aayi appadiye solli solli poi irundhen. Madhila nanenum onna irukkanum andha ponnu kaala thodanum andha ore oru porve kadila irukkanundradha oru porveikkul iruthukam appadina un aadekulle naan vendum appindra vishayam ellame vandu experience panni adukulla irundha dhaan adha solla mudiyum adha avan kudukkuma nam vaanga mudiyum idhukku mela edhu sonnalum adipidum. கிரேட்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் அவங்களுடைய ஒர்க்கும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய ஆஃபீஸில் வந்து சேர்ஸே கிடையாது, எல்லாருமே நின்றுட்டு தான் அந்த ஒரு 1 hour மீட்டிங்னா எல்லாமே நின்றுட்டு தான் பேசிகிட்டு இருப்பாங்க, பிகாஸ் தட் ஒர்க்ஸ் ஃபார் தே பாடி அண்ட் ஃபிசிக். அதுக்கப்புறம் அந்த ஃபோன் டைம் இல்லாத ஒரு ஒரு டைம் எல்லாருமே வச்சுருக்காங்க. பசங்களுடைய ரூமில் வந்து கேஜெட்ஸே இருக்காது, ஒரு ரூம் வித் நோ கேஜெட்ஸ். அந்த ரூமில் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 hours அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும். எங்கள் பசங்களுக்கு ஃபோன்ஸ் கொடுத்ததில்லை, ஏன்னா தேவையில்லை. ஆனால் இன்றைக்கி நிறைய 3rd class படிக்கிற பசங்க எல்லாருமே வந்து ஃபோன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. தேர் இஸ் நோ நீட். ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் இன்றைக்கி அது தேவை, தவிர எல்லாத்துக்குமே அது தேவையில்லை. ப்ளஸ் அதை ஸ்மார்ட்டாக வேறு யூஸ் பண்ணோம். இப்போது ஸ்கூல்லேருந்து அவங்க மெசேஜஸ் வந்து ஃபோனில் அனுப்புவாங்க, இன்றைக்கி தான் ஹோம் ஒர்க், இல்லை நாளைக்கு இது பண்ணும். ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் யூஸ்ஃபுல். அது ஒரு அம்மாவுடைய கண்ட்ரோலில் இருக்கலாம். மற்றபடி பசங்களுக்கெல்லாம் ஃபோன்ஸ் தேவையே இல்லைல்ல. ஒரு யங்ஸ்டர்ஸ்டையும் எல்லாட்டையுமே ஒரு ட்ரெண்ட் போயிட்டுருக்குல்ல, ஒரு நம்ம ஒரு ஃபோன்ஸ் இல்லை, அது மூலமாக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடுறோம். ஒரு தப்பு பண்ணிட்டா ஒரு சாரி அப்படின்னு ஃபோனில் அனுப்பிச்சிடுறோம். டிவைசஸ் ஆர் ஹேண்டி, அதனால் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிடுறோம். நம்மளே அதை பண்ணிட்டு தான் இருக்கோம் இன்னும். அது இல்லாமல் ஒரு நேரடியாக போய் அவங்கள்ட்ட பேசுகிறதோ, அந்த ஒன்ஸ் அந்த ஜோனுக்குள்ள நம்ம வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன், அது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு தோணுது. இது இது வந்து ஓல்ட் வேர்ல்ட் ஓல்ட் ஸ்டைல் தான், பட் இதுதான் கரெக்டான விஷயம். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லாருமே வேண்டான்னு சொல்கிற விஷயங்கள் தான். ஒரு பொண்ணை வந்து இந்த பசங்க அப்ரோச் பண்ணும்போது அது வந்து அப்ரோச்ன்ற வார்த்தையே அங்கே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தேடிட்டு போகக்கூடாது, அதுவாக வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளே படத்தில் சொல்லியிருக்கோம்.
காதலை நம்ம தேடிட்டு போக முடியாது. அது வரும், அது வரும்போது அது அதுக்குண்டான ஒரு முறையாக அதை அப்ரோச் பண்ணால் நல்லாயிருக்கும். அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அவங்கள தப்பாக பேசக்கூடாது. அண்டு ரிலேஷன்ஷிப்ஸில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அந்த கோவம் வரும்போது ரொம்ப டிக்னிஃபைடாக அதை ஹேண்டில் பண்ணும். சின்னதாக கூட அவங்கள வந்து நம்ம அந்த ஒரு நம்ம தான் நீ யார் அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ளே அவங்கள வந்து நம்ம நினைக்கவே கூடாது. அந்த தப்பு கிட்டத்தட்ட எல்லாருமே பண்ணியிருக்கோம். அந்த கோவத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் நமக்கே தெரியாது, பட் அதை பண்ணவே கூடாது அப்படின்றதான். ப்ளஸ் அதுக்கப்புறம் யூஸ்வலாக மறுபடியும் எல்லாரும் சொல்கிற விஷயங்கள் கை ஒங்கவே கூடாது. அவங்கள வந்து ஒரு ரொம்ப போயிட்டிக்காக அவங்கள வந்து டீல் பண்ணும், அவங்கள ஹேண்டில் பண்ணும். ப்ளஸ் நம்ம ஒன்றுமே இல்லை, அவங்க தான் எல்லாமே அப்படின்றதும் உண்மை. இந்த ஒரு பசங்க பொண்ணுங்க அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் இல்லை. ஆண் பெண் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்றவங்க ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை, நம்ம தான் இன்ஃபீரியர், அவங்க தான் சுப்பீரியர் அப்படின்னு அப்படி அதுதான் உண்மை அப்படின்னு நினச்சிட்டு போனால் எல்லாமே நல்லாயிருக்கும். சாரின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடுறோம். அதை நேரில் போய் சொல்லும்போது அவங்க நம்ம கண் பார்த்து அவங்க பேசணும், அவங்களுடைய கண் பார்த்து நம்ம பேசணும், அவங்களுக்கே அந்த ஃபீல் கரெக்டாக தெரிஞ்சிடும் அப்படின்றது. யூ கேன் நெவர் டேர்ன் பேக் த கிளாக். அது சம் சி இட்ஸ் நாட் ரைட், சம்டைம்ஸ் இட் ஹர்ட்ஸ் அ ஃபியூ பீப்புள் அண்ட் நம்மளை சேர்ந்தவங்க சரி, நம்ம சர்க்கிளில் இருக்கவங்களும் அந்த ஒரு 10 minutes கூட அவங்க சின்னதாக அது ஹர்ட் ஆகக்கூடாது, இல்லை அவங்க தப்பு பண்ணிக்கூடாதுன்ற ஒரு கரெக்ட் தானே. உங்களுடைய ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எல்லாருமே அதை பற்றி பேசுறதுக்காக நீங்கள் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டீங்க, வெளியில் விட்டீங்க, அதுக்கப்புறம் அவன் அதை திட்டுவான், அதை ரசிப்பான். ரசிக்கும் போது நீங்கள் எடுத்துக்கிறீங்களே, அப்போ அவன் திட்டும் போதும் அது வந்து எங்கேயாவது உங்களுக்கு வந்து சேரும், பரவாயில்ல. ஐம் நாட் ப்ரொமோட்டிங், யூ டோன்ட் ஹேவ் டு பி இன்ஃப்ளூயன்ஸ் பை திஸ் கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ். இந்த படத்தில் என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்களோ, அதாவது அந்த டாக்குமெண்ட் அதை மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கணும். You have a mind of your own. You don't have to speak bad language at all. நான் ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறதுனால அந்த கெட்ட வார்த்தை உங்களை பேசணும்னு நான் சொல்லவே இல்லை. உங்களுக்கு ஒரு மைண்ட் இருக்குது, எப்படி உங்களுக்கு சின்ன வயசுலேயே இல்லை வீட்டில் வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாது, ட்ரிங்க் பண்ணக்கூடாதுன்னு அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்களோ, உங்கள் மைண்ட் தானே அந்த சிகரெட் எடுக்கும்போது, உங்கள் மைண்ட் தானே அந்த சிகரெட் நீங்கள் ட்ராப் பண்ணலாம், அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ராப் பண்ணலாம். அந்த